இந்தியாவில் சரக்கு போக்குவரத்து செலவுகள் அதிகமாக இருப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. மல்டி மாடல் போக்குவரத்து அமைப்பு, கடினமான நடைமுறைகள், பல்வேறு விதமான கொள்கை முடிவுகள் உள்ளிட்டவற்றை நாம் காரணமாக கூறலாம். சரக்கு போக்குவரத்தை பொறுத்தவரையில் இந்தியா 60% சாலைகளை நம்பியே உள்ளது. ஆனால் உலக அளவில் சாலை வழி சரக்கு போக்குவரத்து என்பது வெறும் 25% என்ற அளவில் மட்டுமே உள்ளது. உலக அளவில் சரக்கு போக்குவரத்திற்கு ரயில்வேயை சார்ந்திருப்பது 60% ஆக உள்ளது. ஆனால் இந்தியாவில் ரயில்வே சார்ந்த சரக்கு போக்குவரத்து வெறும் 30% மட்டுமே உள்ளது. இதேபோல் நீர்வழி சரக்கு போக்குவரத்து 5% மட்டுமே இந்தியாவில் உள்ளது. இந்த நிலையில் இந்தியாவில் சரக்கு போக்குவரத்து சேவையை வேகப்படுத்தும் பொருட்டு தேசிய சரக்கு போக்குவரத்து கொள்கையை பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் வெளியிட்டுள்ளார். 2030 உலகளாவிய அளவுகோள்களுடன் ஒப்பிடக்கூடிய வகையில் இந்தியாவில் சரக்கு போக்குவரத்தில் கட்டணத்தை குறைப்பது இந்த கொள்கையின் முக்கிய நோக்கமாகும். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மூலம் வரும் வருவாயில் 13-14% போக்குவரத்திற்கே செலவிடப்படுகிறது. இது வளர்ந்த நாடுகளை ஒப்பிடுகையில் 2 உள்ளது. இதனை ஒற்றை இலக்கத்திற்குள் கொண்டு வருவதே புதிய சரக்கு போக்குவரத்து கொள்கையின் அடிப்படை நோக்கமாகும். உலகளாவிய அளவுகோள்களுடன் ஒப்பிடும்போது லாஜிஸ்டிக்ஸ் செயல்திறன் குறியீட்டு தரவரிசையில் 2030 இந்தியாவை முதல் 25 ஒன்றாக கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. தேசிய சரக்கு போக்குவரத்து கொள்கை மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள், துறைகள், தொழில்துறை பங்குதாரர்கள் மற்றும் கல்வியாளருடன் பல சுற்று ஆலோசனைகள் நடத்தப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்கை செயல்பாட்டுக்கு வரும்போது இந்தியாவில் பெருமளவு போக்குவரத்து செலவு குறையும் வாய்ப்புள்ளதாக நம்பப்படுகிறது. இதன் மூலம் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகள் ஆகியோர் பெரும் பயன்பெறுவர். இந்த கொள்கையில் விரிவான சரக்கு போக்குவரத்து செயல் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இதில் 4 முக்கிய அம்சங்கள் உள்ளன. ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அமைப்பு, யூனிஃபைட் லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம், சரக்கு போக்குவரத்தை எளிமைப்படுத்துதல், செயல்முறை மேம்பாட்டு குழு ஆகியவையாகும். சாலை போக்குவரத்து, ரயில்வே, சுங்கம், விமான போக்குவரத்து மற்றும் வர்த்தகத் துறைகளில் தரவுகளை ஒருங்கிணைத்து 7 துறைகளின் 30 அமைப்புகளையும் கொண்டதாக ஐடிஎஸ் இருக்கும். யூலிப் என்பது போக்குவரத்து தொடர்பான அனைத்து டிஜிட்டல் சேவைகளையும் ஒரே போர்ட்டலுக்கு கொண்டு வருவதாகும். இதன் மூலம் போக்குவரத்து அமைப்புகள், போக்குவரத்து துறை சார்ந்த சங்கங்கள் நேரடியாக மின்னணு முறையில் அரசை அணுகி சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியும். சேமிப்பு கிடங்குகளை தரப்படுத்துதல், ஒருங்கிணைந்த டிஜிட்டல் போக்குவரத்து அமைப்புகள் சேவையை தரப்படுத்துதல், மனிதவள மேம்பாடு, திறன் மேம்பாடு, தளவாட பூங்காக்களின் மேம்பாடு போன்றவற்றையும் இந்த கொள்கை கவனத்தில் கொண்டுள்ளது. கதிசக்தி திட்டத்துடன் இணைந்து சாகர்மாலா மற்றும் பாரத்மாலா நீர்வழிகள் மற்றும் சாலைகள் திட்டங்கள், பிரத்யேக சரக்கு வழித்தடங்கள் உருவாக்குவதும் இதன் அம்சங்களாகும்.